தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குவாரியில் வெடி விபத்து தொடர்பாக 4 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் பகுதியில் இருக்கக்கூடிய கல் குவாரியில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 4 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாறையை உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த வெடி விபத்து ஏற்பட்ட நிலையில் இதில் 4 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. விருதுநகர் அருகே கல்குவாரியில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 4 பேர் பலியாகியிருக்கிறார்கள். பாறையை உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த வெடி விபத்து நடைபெற்றிருக்கிறது. வெடி விபத்தில் 20 மேற்பட்ட வீடுகள் சேதம் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரியில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 4 பேர் உடல் சிதறி பலியாகியிருக்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்குவாரி வெடி விபத்து தொடர்பாக மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை உங்களுடைய செய்தியாளர் அருண் பிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். அருண், முழு விவரங்கள். வணக்கம். வணக்கம் சார். அதாவது காரியாபட்டி பக்கத்துல ஆவியூர் கிராமம் இருக்கு. அந்த ஆவியூர் பக்கத்துல கீழே உப்பளிக்குண்டு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல வந்து ஒரு தனியார் கல்குவாரி செயல்பட்டு வருது. இந்த கல்குவாரியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த வெடி விபத்துல அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு 4 பேர் வந்து அங்கே இறந்துட்டதா சொல்றாங்க. சிலர் காயமடைஞ்சாலும் சொல்றாங்க. அது போக இப்ப இந்த கல்குவாரி பக்கத்துல வந்து கடம்பங்குளம் சொல்லி ஊர் இருக்கு. இந்த கல்குவாரியால இந்த கடம்பங்குளம் கிராமத்துல இருக்கிற வீடுகள் வந்து ரொம்ப சேதமாகுதுன்னு சொல்லி, இந்த கல்குவாரி எங்களுக்கு வேண்டாம், இது போன்ற இங்க அடிக்கடி வெடி விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆவியூர் பக்கத்துல மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மக்கள் கிட்ட அருப்புக்கோட்டை டிஎஸ்பி வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சம்பவ இடத்துல வந்து போலீசாரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நேரில் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருது. விசாரணைக்கு முன்னரே இறுதி நிலவரம் தெரிய வரும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.